Hi friends, welcome to Lithi's Photo Bucket. In this video, I will clean and organize the loft. So, that's why we will see you. நான் ஃபர்ஸ்ட் வீட க்ளீன் பண்ற ஒரு ஐடியால தாங்க பண்ணேன். வீடியோவா இத போடணும் அப்படிங்கற பிளானிங்லாம் இல்ல. அதனால நிறைய கவர் பண்ணல ஸ்டார்டிங்ல. சோ லாஃப்ட் மேல ஏறி இந்த மாதிரி ஃபுல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். பொட்டலம் பொட்டலமா கட்டி கட்டி அங்கங்க கவர் கவரா இருந்துச்சுங்க. வேற ஒண்ணும் இல்ல. ரொம்பவே அசிங்கமா இருந்துச்சு. ஒரு 2.5 வருஷமா அப்படி தான் இருக்கு. நீட்டா இல்ல. சோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் இந்த மாதிரி டப்பா இந்த ஐட்டம் எல்லாமே இப்படி பொட்டலம் பொட்டலமா தான் இருந்துச்சு. இதுல எது தேவை இல்லங்கறத பிரிச்சு எடுத்து தனித்தனியா ஸ்டேக்கப் பண்ணி வைக்க போறேன். எல்லாத்துக்கும் அட்டைப்பெட்டி தாங்க எடுத்திருக்கேன். இந்த ஒரு அட்டைப்பெட்டியில ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் வச்சிருக்கேங்க. இன்னைக்கு தேவையில்லை, இப்போ எனக்கு தேவையில்லை, பட் ஃபியூச்சர்ல தேவைப்படலாம். ஸோ ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இதில் நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். முக்கியமான விஷயம் ஒவ்வொன்றையும் க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சு தொடச்சி இதில் பேக் பண்ணி வைக்கிறேன். அப்போ தான் ரொம்ப நாளுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ பாக்ஸை வந்து இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்து தனியாக வச்சிட்றேங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எம்டி கண்டெய்னர்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். அதுவும் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் வச்சுருக்கேன். இது மாதிரி வேறு ஒரு டப்பா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதில் வந்து இந்த தண்ணி பாட்டில்ஸ் எல்லாமே வச்சுருக்கேங்க. இது மேக்ஸிமம் தேவைப்படாது, ஊருக்கு போகிற நேரங்களில் தான் தேவைப்படும். பட் அங்கங்கே உருண்டுக்கிட்டு கிடக்கும், அசிங்கமாக இருக்கும். ஸோ அதுக்குன்னே தனியாக ஒரு டப்பாவை போட்டு அதில் எடுத்து வச்சாச்சு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாத்திரம். இந்த தடவை நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து எடுத்து வைப்போன்ற பிளானிங் தான் எனக்கு. மொத்தமாக கலந்து வச்சுருந்தேன். இப்போ தனித்தனியாக கழுவி எல்லாத்தையும் காய வச்சு வச்சுருக்கேன். தொடச்சி ஒவ்வொன்றையும் பேக் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி கலந்துருந்ததுனால எனக்கு எதுக்குள்ளே என்ன இருக்குன்றதே நிஜமாகவே தெரியல. ஸோ அதனால தான் இந்த தடவை தனித்தனியாக ஸ்டேக்கப் பண்ணலான்னு பிளான் எனக்கு. இதில் சைடில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோவில் காட்டியிருப்பேன், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எது தேவையில்லைன்றதை பார்த்து நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் யூஸ் பண்ணின டிஃபன் பாக்ஸஸ்ஸு. ஸோ இதை தூக்கி போட வடசே வரல. ஆக்சுவலாக டிஃபன் பாக்ஸ் வந்து நாங்கள் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம், தூக்கி போடவும் மாட்டோம். அது வந்து எங்களோட எமோஷன் அது. ஸோ இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குங்க, அதனால தான் நான் வச்சுருக்கேன். கவர் போட்டு பேக் பண்ணி மறுபடியும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கவர் பார்த்திங்கன்னா இந்த டிமார்ட்லாம் போனோம்னாக்க குவான்டிட்டி வைஸ் நம்ம வந்து கவர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லூஸில் வாங்குகிறோம்ல பருப்பு அரிசி வெள்ளம் அந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் 3 கிலோ 2 கிலோ 5 கிலோ கவர் தருவாங்க. இது ஆக்சுவலாக பிளாஸ்டிக் கிடையாதுங்க. ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா சாமான்லாம் கொண்டாந்த உடனே பொறுமையாக அதை கட் பண்ணி எடுத்துருவேன். எடுத்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் ஸ்கூல் டேஸில் வாங்கின பரிசுகள் எல்லாமே டிஃபன் பாக்ஸ் தான். நாங்கள் படித்த காலத்தில் டிஃபன் பாக்ஸு டம்ளரு தட்டு இதெல்லாம் தான் தருவாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ். அதனால் நான் வந்து இது எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். எங்கள் அம்மா பத்திரப்படுத்தி வச்சுருந்து இப்போ நான் மறுபடியும் சேஃபாக எடுத்து பத்திரமாக வச்சுருக்கேன். ஸோ இது மேலே என் பேரோட ஸ்டிக்கர் முதற்கொண்டு ஒட்டி இருந்துச்சு. ஸோ நான் பத்திரமாக வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம ஒரு ஞாபகம் தானே. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் காப்பரில் உள்ளது எல்லாமே வந்து இந்த மாதிரி கவரில் போட்டு பேக் பண்ணி எடுத்து உள்ளே வைக்கிறேன். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ எடுத்து எடுத்து பேக் பண்ணி மேலே வச்சாச்சு. கவர் போடாமல் அப்படி அப்படியே வைக்கலாம் தாங்க. ஆனால் அப்படி வச்சாக்க இந்த டப்பா வந்து ஆடும்போது சவுண்டு வருது, ரொம்ப ஒரு மாதிரி சவுண்டு வருது. அதனால் நான் கவருக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பிளாஸ்டிக் யூஸே பண்ணக்கூடாது, ஓகே நான் ஒத்துக்கிறேங்க. பட் எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் இப்போதைக்கு அதுவும் ரொம்பவே குறைச்சிட்டேன், நிஜமாகவே நிறைய குறைச்சிட்டேன். ஸோ இனிமேல் நிறைய குறைக்க ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸஸ் மட்டுமே எடுத்து வச்சுருக்கேன் நான். இது எல்லாமே என்றைக்காச்சும் யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மேலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது முக்கியமான பாக்ஸுங்க. ஃபுல்லாக இந்த செராமிக் ஐட்டம் கிளாஸ் ஐட்டம்லாம் போட்டு வச்சுருக்கேன் நான். நொறுங்கி போயிடும் இல்லையா, அதனால் வந்து பேப்பர் போட்டு சுற்றி வச்சுருக்கேன். ஒரு 5 வருஷம் இருக்குங்க, கட்டாயமாக இருக்கும். இந்த மாதிரி தான் பேக் பண்ணி வச்சுருக்கேன்.
இது எல்லாமே என்னால் யூஸ் பண்ண முடியாது இல்லையா, எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் மேலே வச்சுருக்கேன். அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா தான் நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் ஆளுங்களாம் வந்து வெளியிலேயே எடுப்போம், அது வரைக்கும் அது உள்ளேயே தான் தூங்கும். இல்லை நம்மகிட்ட சொந்த வீடு இருக்குது, மாடுலர் கிச்சன்லாம் இருக்குதா, நம்ம அழகாக ஷோவாக அழகாக வைக்கலாம். அதுவும் இல்லாத பட்சத்தில் தான் இந்த மாதிரி பேக் பண்ணி பேக் பண்ணி தூக்கி மேலே ஏறக்கட்ட வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுலு, கண்ணாடி பவுல். இது இவ்வளோ எக்ஸஸாக அப்புறம் ஏன் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வாங்கலைங்க, நல்லா கவனித்து பாருங்கள், யாருக்காச்சும் தெரியுதான்னு பாருங்கள். இந்த ரஸ்க் பேக்கெட்லாம் வாங்கினா ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த பவுலை, அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் ஒரு 4-5 ரஸ்க்கு அடுத்தடுத்து வாங்கவும் இந்த மாதிரி பவுல் கொடுத்துருந்தாங்க, அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன். இந்த டப்பாவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பொருள் எனக்கு ஃப்ரீயாக வந்தது தாங்க. இந்த கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா தான், பட் செம க்யூட்டாக இருக்குது. இந்த 10 ரூபா கடைன்னு சொல்லி இருக்கும், எப்படின்னா எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபான்னு வச்சு வச்சுருப்பாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி செராமிக்கில் குட்டி குட்டி கப்பு பிளேட்லாம் கூட இருந்துச்சு, நான் அந்த மாதிரி வாங்கினது தான். இந்த கப்பெலாம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய கல்யாணத்துக்காக கொடுத்துருந்தாங்க, கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம், பட் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ ஞாபகார்த்தமாக உடையாமல் பத்திரப்படுத்தி நான் வச்சுருக்கேன் 8 வருஷமாக. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக இந்த மாதிரி பேப்பர் போட்டு மடக்கி வச்சுருக்கேன். நல்லாயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி தூள் தூளாக ஒரு மாதிரி பிளாக்காக வருது, ஏன்னு தெரியல எனக்கு. பட் எனிவே அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம், உடையாமல் இருக்கிறது தான் நமக்கு முக்கியம் இல்லையா. இருக்கும்போது கொடுக்கலாம்ல, எதுக்கு இவ்வளோ வச்சுருக்கணும் அப்படின்னு. என் தங்கச்சிக்கெலாம் ஒரு செட் அந்த மாதிரி கொடுத்துருக்கேங்க, கொடுக்காமலாம் இல்லை. பட் அதையும் தாண்டி சிலது ஞாபகார்த்தமாக இருக்குது, தூக்கி போட மனசு இல்லாமல் வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொன்றையும் டப்புலையே தண்ணி கொஞ்சம் போல் எடுத்து கழுவி அதை அழகாக இந்த மாதிரி காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கிளாஸ் ஐட்டம் இல்லையா, நல்லா க்ளீனாக வச்சுருந்தா நீட்டாக இருக்கும், கரையெல்லாம் படியாமல். ஸோ சாசரும் அந்த மாதிரி தான் தனித்தனியாக வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போதே ஆசையாக இருக்குங்க, இதில் ஒரு டீ காஃபி எதனா போட்டு குடிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லார் வீடுகளிலுமே இந்த கதை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு பெரிய டப்பா எடுத்துருக்கேங்க பிளாஸ்டிக்கில், அதுக்குள்ளே எல்லா கப்பையும் அழகாக அடுக்கி வச்சுட்டேன், கேப் இல்லாமல் அடுக்கி வச்சுருக்கேன் நான். ஸோ அசையாமல் இருக்கும். அதுக்கு மேலேயும் இன்னொரு டயர் வந்து வச்சுருக்கேன், இன்னொரு செட்டு மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே லாக் பண்ணி வச்சிடறேங்க. இந்த டப்பாலாம் பார்த்தீங்கன்னா பார்க்க நீட்டாக அழகாக இருக்குது, ஆனால் நிஜமாகவே இது வந்து பெரிய பெரிய கடைகளுக்குள்ளே போயெலாம் நான் வாங்கலை, ரோட்டோரமாக தாத்தா ஒருத்தவங்க வச்சு விற்றுட்ருந்தாங்க, அவங்கக்கிட்ட தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது, குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி விற்கிறவங்கக்கிட்ட வாங்குங்க, நிஜமாகவே சொல்கிறேன், நல்லாயிருக்கும். நம்மளை ஏமாற்றணுன்ற ஒரு இன்டென்ஷன் அவங்கக்கிட்ட கட்டாயமாக இருக்காது, ஜிஎஸ்டி போடுறது அதெல்லாம் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்காது. ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பிளாஸ்டிக் கவரை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்ததில் நான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த கவர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க, சூப்பராக ஸ்ட்ராங்காகவே இருக்கும், அவ்வளோ ஈஸியாக கிளியாது. அதனால் அந்த பேக்கை வந்து அப்படியே கட் பண்ணி வேணுன்ற சைஸுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக அடுக்கி அதை அப்படியே மடக்கி வச்சுருக்கேங்க. நல்லாவே இருக்குது, நிஜமாகவே சொல்கிறேன், நல்லாயிருக்கு. இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க, வச்சுருங்க. ஸோ நீட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம இதில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா சேஃபாக இருக்கும். Thank you.
பவுல்ஸ் மட்டும் இல்லைங்க, அந்த சாசர் எல்லாமே மேலே மேலே அழகாக அடுக்கிட்டு அந்த பேப்பர் மேலேயே மடக்கி அழகாக மடக்கி நான் வந்து அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நிஜமாகவே சொல்கிறேங்க, ஆக்சுவலாக கவர்ஸ்லலாம் வைக்கிறத காட்டலாம் இந்த மாதிரி பேப்பர்ஸில் வந்து வைக்கலாம். என்கிட்ட வந்து இப்போதைக்கு நியூஸ் பேப்பர் இல்லைங்க, அந்த காரணத்தினால தான் நான் இதில் வைக்கிறேன். என்னை கேட்டால் நியூஸ் பேப்பரை காட்டிலும் இந்த பேப்பர் வந்து இன்னும் ஸ்டடியாகவே இருக்குது. நிஜமாகவே பேப்பர்ஸில் இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது, அதனால் இந்த மாதிரி கிடச்சா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு ஜிப்லாக் கவருக்குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உள்ளே எந்த பூச்சி கீச்சி அந்த மாதிரி போகிற பயமும் நமக்கு இல்லை, நீட்டாகவே இருக்கும். மேக்ஸிமம் நொறுங்காதுன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் நொறுங்காது, கட்டாயம் நொறுங்காது. ஸோ இந்த மாதிரி பத்திரமா அழகாக நீட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சிடலாங்க. ஸோ இந்த டப்பாவை வந்து அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் நினைப்பீங்க இது வந்து எப்படியும் தர்மாக்குள்ளே தானே வந்திருக்கும், அதை என்ன ஆச்சு அப்படின்னு. ஒரு 8 வருஷம் ஆனதுனால அது கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. ஸோ அங்கங்கே கிழிஞ்சிருச்சு, விழுந்துடுற மாதிரி இருக்குது கப்புலாம், அதனால் நான் அதை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து தொடச்சி க்ளீன் பண்ணி மறுபடியும் அதே நியூஸ் பேப்பரில் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் வந்து இந்த கேலண்டர் பேப்பர்லாம் இருக்கும்ல, பெரிய சின்ன தேதி வந்து பிச்சு எடுப்போம் பார்த்திங்களா, அது இல்லை பெருசாக வரும் இல்லைங்களா, ஜிஆர்டிலலாம் கொடுப்பாங்க பாருங்கள், கடைகளில் கொடுப்பாங்க அந்த மாதிரி பெருசாக, அந்த கேலண்டரை வந்து வச்சு கூட நீங்கள் ரேப் பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக கிளியாமல் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பாக்ஸு. டிஷ்யூ பாக்ஸில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், அந்த ஓட்டையை வந்து அப்படியே கவர் பண்ணிட்டேன், செல்லோ டேப் வச்சு கவர் பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்கக்கூடிய கப்ஸ்லாம் கொஞ்சம் சின்ன சைஸ் ரெகுலர் கப்ஸ் தாங்க. அந்த கப்ஸ் ஒவ்வொன்றையும் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரெண்டும் ஒன்றா அப்படியே மேலே உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறேன். பார்த்தா கரெக்டாக அந்த பெட்டி வந்து எனக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு, அந்த பாக்ஸ் சைஸுக்கும் கப் சைஸுக்கும் கரெக்டாக இருந்துச்சுங்க, நான் போட்டு அமுக்கலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வைக்கிறது வந்து எனக்கு நீட்டாக பட்டுச்சு. என்கிட்ட பெரிய பாக்ஸ் வேறு இப்போதைக்கு இல்லை, எல்லாமே நான் ஆர்கனைசர் பண்ணி பண்ணி காலி பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு டிஷ்யூ பாக்ஸாக இருந்துச்சு, அதனால் அதில் இந்த மாதிரி போட்டு பேக் பண்ணிட்டேன். இது வந்து பாக்ஸ்லாம் பெருசாக என்கிட்ட இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக, டிஷ்யூ பாக்ஸ்லாம் கிடைக்கிது அப்படின்னா அதுக்குள்ளே இந்த மாதிரியும் நீங்கள் வைக்கலான்ற ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன் நான். ஸோ கண்டிப்பாக பெரிய பெரிய அட்டைப்பெட்டி தான் வேணுன்றது இல்லை, இருக்கிறத வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம், கொஞ்சம் யோசித்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த கப் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, அந்த கப்பை விட இது பெருசாக இருக்குது. ஸோ இந்த கப்பு வந்து என்னால் வைக்க முடியல, அதனால் என்ன பண்ணுறேன், உள்ளுக்குள்ளே விட்டுறேன். இப்படி உள்ளுக்குள்ளே வைக்கும்போது கொஞ்சம் சின்னதாயிருது பார்த்திங்களா. ஸோ இப்படி நம்ம வைக்கலான்றதை சொல்ல வரேன். இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குங்க, இந்த கப்பு கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகலாக இருக்குது எனக்கு, அதனால் என்னால் ஒரு கப்புக்குள்ளே இன்னொன்று வைக்க முடியுது. சப்போஸ் அப்படிலாம் ஒரே சைஸ்லேயே இருக்குது கப்பு கீழேயும் மேலேயும் அப்படின்னா கண்டிப்பாக இப்படியும் வைக்க முடியாது தான். ஸோ என்கிட்ட இப்படி இருந்ததுனால நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலான்றத சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டேக்கப் பண்ணிட்டேங்க, வேறு வேறு கப்பையுமே சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த டிஷ்யூ பாக்ஸ் ஐடியா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை எனக்கு ப்ளீஸ் கமெண்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. நம்ம ரெடி பண்ண அந்த டிஷ்யூ பாக்ஸையும் சேர்த்து அழகாக இதில் வச்சுட்டேங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறையவே ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. ரொம்ப ஒன்று மேலே ஒன்று கொச கொசம் நான் வைக்காமல் நீட்டாகவே வச்சுருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேலே வந்து இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வரும் இல்லையா, அட்டைப்பெட்டி பாக்ஸு, அந்த மூடியை மட்டும் எடுத்து அழகாக மேலே மூடிட்டேன். பார்த்தோன்னே கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க அதனால். ஸோ இந்த அட்டைப்பெட்டி எல்லாமே ஸ்டேக்கப் பண்ணியாச்சுங்க, மொத்தம் 5 பெட்டி வந்திருக்குது. இது ஒவ்வொன்றுலேயுமே ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. இது வாட்டர் பாட்டில்ஸ்க்குரியது, இது ஓல்ட் ஷூஸு, இது பிளாஸ்டிக் கண்டெய்னர் பாக்ஸ் வச்சோம் இல்லையா அது, இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் இந்த டப்பாவில். இது சும்மாவே கிடந்துச்சுங்க, ஸோ அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். ஸோ செராமிக் கப்பு, கிளாஸ் ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். இது வந்து அரிசி கொட்டி வைக்க வாங்கின பக்கெட்டுங்க இது, இதுவும் அதே தாத்தா கிட்டே கடத்தெருவில் அந்த ரோட்டு ஓரமாக வாங்கினதுங்க இது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போதைக்கு எனக்கு யூஸ் இல்லை, அதனால் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ், யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸ்வீட் டப்பா,
அது கண்டிப்பாக எங்களுக்கு இந்த சாப்பாடு கட்டிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நான் பொட்டலம் கட்டி வச்சேன்னா அசிங்கமாக இருக்கும். அது இல்லாமல் எனக்கு இது அடிக்கடி தேவைப்படும். ஊருக்கு போகிறோம் வைக்கிறோம் அப்படின்னா இதை பேக் பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி தேவைப்படும் இல்லையா? அதனால் வந்து இதை வந்து இந்த டப்புக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ தேவையானப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா மறுபடியும் லிட்டை மட்டும் முடிக்கலாம். உட்காந்து சீல் பண்ணி டேப்பெல்லாம் ஒட்டி அந்த வேலை இல்லை பாருங்கள். ஸோ என்கிட்ட இருந்துச்சு, ஸோ அதில் வச்சுருக்கேங்க. அதே மாதிரி இந்த 2.5 லிட்டர் பாட்டிலு இதெல்லாம் ஊருக்கு போகிற நேரத்தில் தேவைப்படும், அதனால் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சுங்க, அழகாக கவர் ஆயிடுச்சு. இந்த டப்பா அப்படியே அழகாக தூக்கி மேலே வச்சிடலாம். முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிற ஃபோட்டோ என்கிட்ட இல்லைங்க. ஸோ அதை நான் போட முடியாமல் போயிடுச்சு. பட் இப்போது இந்த மேக் ஓவர் தான் ரொம்பவே நீட்டாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு ப்ளீஸ் தெரியப்படுத்துங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.